ஹலோ எஸ்கியூஸ் மீ உனேதா ம் சொல்லு பேக்கு என்ன ஏன் டேபிளே வச்சுக்க மாட்டேங்க எப்போ பாரு கீழே வச்சுட்டு இருக்க எங்க அந்த நஜிம் தான் உனக்கு இடம் கொடுக்கறதே பெரிய விஷயம் இவன் பேக் வேற இடம் கொடுக்கணும்னு கேட்குறான் சொன்னதுக்கு பார்க்குறான் ஆனால் அவன் மட்டும் டேபிள் வச்சுக்கிறான் சரி அதை விடு உன் சட்ட பகிரில் குப்பை போட நீ சும்மா இருப்பியா இது என் பாக்கெட்லையா செம காண்டாயிருவேன் தெரியுதுல்ல அப்போ என் பாக்கெட்ல மட்டும் என் குப்பையை போடுற இது உன் பாக்கெட்டா ஐயோ டேய் அது வாட்டர் பாட்டில் வைக்கிற என்னடா அதை போய் டஸ்ட்பினை யூஸ் பண்ணுறேன் அது டஸ்ட்பின் ரொம்ப தூரமாக இருக்குது போட சோம்பேறித்தனம் அதான் கைக்கிட்டே இருக்கு அதான் குப்பையை போட உடனே யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்குன்னு சாக்லேட்டு மசாலா பாக்கெட்லாம் உள்ளே வச்சுருக்கேன் அட சீ வெளியேடு உன் கிளாஸ் டஸ்ட்பினில் கூட இவ்வளோ குப்பை இருக்காது போல உனக்கு போய் பேக்கை வந்துட்டேன் சை குட் மார்னிங் பாய்ஸ் சாரி பாக்கு சார் வந்துட்டாங்க எடுத்து வச்சிடறேன் டே 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 ப்ளீஸ் கீழே வைக்காதடா நான் தான் அந்த காலத்தில் ஸ்கூலுக்கு 5 கிலோமீட்டர் நடந்தே போவேன் ஓ அப்படியா டேடி நான்லாம் 10 கிலோமீட்டர் சைக்கிளே போவேன் ஓ நீங்க ஸ்கூலுக்குலாம் போவீங்களா தலைவர் திமிங்கலம் என்ன பைக்கு போலாமா டேய் இப்பதானே வச்சு சுத்த சுத்துன்னு சுத்துன நான் வரல போ ஏன் டேய் நான் உன்ட எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன் என் பின்னாடி தக 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 தகன்னு சவுண்ட் கேக்கு அதாவது நீ இப்ப என்ன பண்றனா மரியாதை ஹாஸ்பிடல் கூட்டு போயிரு அது ஒண்ணுல பைக்கு இந்த மாசம் சம்பளம் வரல இந்த மாசம் சம்பளம் தானே கண்டிப்பா மாத்திடுறேன் சரி வா இப்ப போலாம் டேய் அட்லீஸ்ட் என் தகத்துக்கு தண்ணியா சூதுடா என்ன பைக்கு சொல்ற தண்ணி ஊத்தா நீ செத்து போயிருவ டேய் பரதேசி அது உங்க மொழியில பெட்ரோல் சொல்வீங்களே அதான் அதுவா பைக்கு பெட்ரோல் விலை ஏத்திட்டான் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா 2 சொட்டு தான் தர்றான் டேய் பைக் பெட்ரோல் போடும்போது அங்க தான் இருந்தே அப்பதே கேக்குற டேய் ஃபால்ட் முதுகுக்கு பின்னாடி பெட்ரோல் ஊத்துனா எனக்கு எப்படி தான் தெரியும் அது கரெக்ட் தான் போற வழியிலாம் ஸ்கூட்டியை சைடு அடிச்சா நீ எப்படி கவனிப்ப சரி அத விடு இப்போ எங்க போறோம் பைக் எப்பவும் போல புல்டோசர் வாயன பார்க்க தான் என்னது அவன பார்க்கவா ஏன் என்னாச்சு பைக் டேய் மோட்டர் வாயா அன்னைக்கு அவன்ட என்ன விட்டுட்டு போயிட்டல அவன் என்னென்னலாம் பண்ணான் தெரியுமா பைக் அப்படி என்ன பண்ணாங்க அவங்க ஒப்பாரி வைக்கேன் கேளு புல்டோசர்வன் என் கால் எட்டாம உட்கார்ந்து இருந்தா மேல கியர் போட தெரியாம போய் விழுந்தான் கீழே ஓ அதுக்குதான் ஒரு சைடு கண்ணாடியை காணமா உனக்கு போய் பைக் வந்த பேரு சோ சேட் டோன்ட் வரி பைக்கு முதல்ல உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன் அப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறேன் நீ செய்த தக்காளி சட்னி இந்த சட்னியை கொஞ்சம் கூட வாயில் வைக்க முடியவில்லை நீ வேணா கொஞ்சம் நக்கி பாரு தவறு செய்து விட்டாய் சகோதரி சமைக்கிறேன்னு மாபெரும் தவறை செய்து விட்டாயே நீ யூடியூபில் சமையல் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்தும் நீ சமையலை புரிந்து கொள்ளவில்லையே உன் சமையலை சாப்பிட்ட அண்ணனுக்கு என்ன நிலைமை தெரியுமா மரணத்தின் நொடியிலும் உன் சட்னியை பார்த்து அவன் கோவப்படவில்லை அவன் என்ன சொன்னான் தெரியுமா அந்த கெட்டு போன கேசரி உன்கிட்ட தள்ளி விட்ட மாதிரி தள்ளி விட்டு போயிட்டே இருப்ப வீட்டுல ஒரே ஒரு பிரியாணி தானே வேண்டும் தாங்க ஷேர் பண்ணி சாப்பிட எனக்கு மனசு இல்லைன்னு சொன்னா புரிஞ்சுக்கோன பிரியாணி எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட முடியாதுன்னு புரியுதா அண்ணா நான் சாப்பிடுறேன அண்ணா நான் சாப்பிடுறேன அண்ணா சாப்பிடுறேன